ஹாய் கைஸ் கைஸ் நான் இப்போது எங்கே வந்திருக்கேன்னா பல்லாவரம் சந்தைக்கு தான் கைஸ் வந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும் எவ்ரி ஃப்ரைடே நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த அந்த சேவல் வந்து 2500 சொன்னார் பிரதர். ஃபைனல் வந்து 2000க்கு தந்துடலாம் அப்படின்னு சொன்னார். பட்டு யாருமே வாங்கலை. நான் ஒரு 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். நான் பார்த்த வரைக்கும் யாருமே வாங்கலை. அந்த சேவல் அப்படியே வச்சுருந்தார் பிரதர். என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்புறம் இன்றைக்கி சந்தை வந்து இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து வித்துட்டு இருந்தாங்க. சரி, நான் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வீடியோலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரம் பற்றி தான் ஃபிஷர்ஸ் அதெல்லாம் ஒரு பிரதர் வந்து சேல் பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது கைஸ். இந்த பப்பீஸோட ப்ரைஸஸ்லாம் கேட்க முடியல. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 வீக்ஸ் பேக் வந்து நான் வந்திருந்தேன் பல்லாவரம்க்கு. அப்போது நான் ப்ரைஸஸ்லாம் கேட்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் மேக்ஸிமம் ப்ரைஸஸ் கேட்கலாம் ட்ரை பண்ணல, ஏன்னா நம்மளுக்காக கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லிடுறாங்க முஜில் அடித்த மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணேன். அதே மாதிரி ப்ரைஸஸாக ஓரளவுக்கு நான் கேட்டிருக்கேன், நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த டாக்ஸ் ப்ரைஸஸ்லாம் நான் கேட்கல, எதுவும் நான் கேட்கல. ஜஸ்ட்டு நான் வீடியோ மட்டும் கவர் பண்ணேன். பிளாக் கலர் டாக் இருக்குதுல்ல 2, இதே மாதிரி ஒருத்தர் வந்து சேல் பண்ணார். எவ்வளோக்குன்னா 3000க்கு சேல் பண்ணார். பட் இந்த டாகோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நான் இந்த வீடியோவில் வரும் அந்த டாகை நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலா ஃபீமேலாண்ணா? இது ஃபீமேல் ஃபீமேல். 4000 சொன்னீங்கல்ல? 4000? ஆ, 10000. ஆ சாரி, 10000. க்யூட்டாக இருக்குது கைஸ். இந்த டாக்கு தூங்கிட்டு இருக்குது பாருங்களேன் ரெண்டுமே. இந்த பிளாக் கலரில் இருக்குதுல்ல அது வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 13000 நினைக்கிறேன் அது சொன்னது. அதே மாதிரி வந்து அது ப்ரௌன் கலரில் 2 பப்பீஸ் இருக்குதுல்ல அது வந்து ஃபைனலாக வந்து 12K கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது பார்க்க, க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பப்பீஸு. அப்புறம் இந்த நாய்க்குடி தூங்கிட்டே இருந்தது முடிக்கவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா இந்த டாக் தான் 3000க்கு சேல் பண்ணாங்க. நான் பார்க்கும்போது அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட்டு எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. தூரமாக நின்று பார்க்கும்போது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க பிரதர் 3000க்கு சேல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரேட் வந்து ஜாஸ்தி. அவர் எதுவும் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுவும் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அவர் சொல்லிட்டுருந்தார் இந்த நல்ல குவாலிட்டி இது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். பட் என்னான்னு தெரியல. சரி ஓகே, நம்ம குத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி குத்துட்டார். இந்த கேட் வந்து 8000 வயசு. இது நல்லா இருந்தது இது பார்க்கவே. சேல் பண்ணுறவர் வந்து அவர் நேம் வந்து சதீஷ். நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் அவர். நான் அவர்கிட்டையும் இன்டர்வியூ எடுத்து ஒரு பக்கமாக ஒரு வீடியோ சொன்ன நான் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நல்ல சேல்ஸ் பண்ணுறாரு அவர். அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது டெய்லியும் 2-3 கேட்டாவது சேல் பண்ணிடுவார் போல் அவர். இந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து பிஸியாக இருக்கார் பிரதர். நான் யாருக்காவது கேட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் அவர் கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக பேசலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பிரதர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு இவர்கிட்ட க்ரௌடு சேர்ந்தாங்கன்னா, நான் வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஆவரேஜாக கவர் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர் நான் வெயிட் பண்ணி தான் ஃபுல் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு அந்த பிரதர் பிஸியாக இருந்தார். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அவர் உட்காந்து இது பண்ணார்ல, அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். சரி ஓகேன்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இவர் ஃபுல் செட்டப் பண்ணதுக்கப்புறம் க்ரௌடு எந்த அளவுக்கு வந்ததுன்னா உள்ளே போக முடியல அந்தளவு க்ரௌடு. பட்டு நான் 1 ஹவர் வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எடுத்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னா,
டாட்டைஸு, நண்டு வளர்க்குற நண்டு, அப்புறம் எறா, அப்புறம் ஒரு பாம்பு மாதிரி எதுவும் மீன் வச்சுருக்காரு, என்னென்னமோ மீன்லாம் வச்சுருந்தார் காய்ஸ் இவர். அப்புறம் அது செட்டப்பு எல்லாமே பக்கமாக கொண்டு வந்திருந்தார் மனுஷன். அந்த கல், ஃபுட்டு, ஆல்ரெடி எத்தனை பேர் இந்த பிரதரை பார்த்துருக்குங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், நான் அப்படியே ரொம்பவே எப்படி சொல்றது ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு வண்டியில் வந்தார், சிந்தெல்லாம் வந்தார், பட்டு 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 பட்டுன்னு எல்லாமே செட்டப் பண்ணார். கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன், ஒரு 2 மணிக்கு கிளம்புனேன், 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். இவர்கிட்ட க்ரௌட் வந்து போகவே மாட்டேங்குது, வராங்க வாங்குறாங்க போகிறாங்க, வராங்க வாங்குறாங்க போகிறாங்க. இவங்கக்கிட்ட வந்து என்னத்தை சொல்கிறது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இவங்கக்கிட்ட சூப்பராக இருக்குது. இந்த பிரதர்கிட்ட பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி, இந்த மீன் நீங்கள் பார்க்குறீங்களா கவரு எல்லாமே அதுலேயே வந்து ரேட் போட்டிருக்காரு, தெரியுதுங்களா உங்களுக்கு? 150, 160 அந்த மாதிரி ரேட்லாம் பக்காவாக போட்டு பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்காரு. வாங்காதவங்களுக்கு கூட இந்த இவர் பண்ணியிருக்க இந்த செட்டப் பார்த்தா வாங்கணும்னு ஆசை வந்துடும். இப்போ பாருங்களேன், இந்த டேங்கு, குட்டியாக டேங்க் மாதிரி கூட செட்டப் பண்ணி, இது ஒரு ப்ரைஸு, அதில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், 320, இது ஒரு ப்ரைஸு. இந்த கல், ஃபுட்டு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, எல்லாமே சூப்பர் காஸ். எப்படி சொல்கிறது, எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷும் இவர்கிட்ட இருக்குது. ஃப்ளோரான் கூட வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன், நான் ஃப்ளோரான் பார்க்குறேன், பட் அரவா நான் பார்த்தேன். 2 அரவா நான் வந்து 3500 ஜோடி கவரில் இருந்தது. அங்கே அங்கே இருக்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, 3500 ஒரு தலைக்கு பக்கத்தில் அங்கே 3500 அப்படின்னு சொன்னார். சூப்பராக இருந்தது காஸ், என்னால் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் 1 ஹவர் வெயிட் பண்ணி, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணது. எங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் காய்ஸ் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பண்ணியிருக்கிற இந்த செட்டப் தான், நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த செட்டப் தாண்டியே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், நான் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோஸ்லாம் எடுத்தது, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஒன்னொருத்தர் எடுத்தார், நான் அதுவும் நான் எடுத்துட்டேன் வீடியோ, நிறைய பேர் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. சூப்பர், இந்த செட்டப் தாண்டி தான் நிறைய பேர் வாங்கினாங்களே எனக்கு தெரிஞ்சு. அந்த பிரதர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவர் தான் வந்து எல்லாமே செட்டப்பு பக்கவாக பண்ணது. எல்லாமே சிங்கலாக வந்தார், பட்டு 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 பட்டுன்னு எல்லாமே பண்ணார். க்ரௌடுனா க்ரௌடு, அந்தளவுக்கு க்ரௌடு கைஸ், வேறு லெவல் பண்ணார் பிரதர். பாரிஸ்லேயும் இருப்பாராம். எனக்கு இவர்கிட்ட பேச முடியல, நான் நெக்ஸ்ட் வீக் போவேன் பல்லவரம் இன்ஷால்லா. அப்போ போனேன்னா டெஃபினெட்லி அவர்கிட்ட பேசி, அவர் ஃபுல்லாகவே ஒரு அவர் வந்து குளத்தூரில் கூட கடை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுறேன், நான் இதுவே வந்து இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன், கடையெல்லாம் எந்த அளவுக்குலாம் பக்காவாக வச்சுருக்கான்னு தெரியல. இதுதான் ஃபுல் செட்டப் பாருங்களேன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதுல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காய்ஸ், எனக்கும் மைண்டில் வந்து இது வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆல்ரெடி மீன்லாம் செத்து போச்சு நான் வளர்த்து, ஸோ அது ரொம்ப கஷ்டம். மீன் வாங்கி வளர்த்து அது செத்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டம், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். எதுக்கு அப்படின்னா அந்த மீன் ஞாபகம் வரும், நம்ம மனசு உறுத்தம், நம்மளே எதனா சரியாக மெயின்டைன் பண்ணாமல் எதனா ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வாங்கலை, பட்டு ஃப்யூச்சரில் மேபி இந்த மாதிரிலாம் செட்டப்லாம் பார்த்தா டெஃபினெட்லி வாங்கணும்னு தோணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. யாராவது இந்த பிரதரை, அதாவது இந்த செட்டப்பு பல்லவரம் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், நான் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். பாருங்கள், அந்த பாம்பு மீன், என்னென்னமோ மீன் வச்சுருந்தார், அவர்கிட்ட கேட்க முடியல ப்ராப்பராக என்னென்ன மீன் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் பாருங்கள் வராங்க வாங்குறாங்க போயிடுறாங்க. இந்த செட்டப்பு தான் மெயின், அந்த எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு ஸ்டீல் கேஜ் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வச்சு பட்டு பட்டு பட்டுன்னு மாட்டிடுறாங்க, பக்காவாக முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.